அன்பு மாணவர்களுக்கும் வணக்கம். கடைசியாக நாங்கள் அந்த மூதுரையில் வருகின்ற பாடலினுடைய பொருள் கடைசி வகுப்பில் நான் உங்களுக்கு சொன்னான். மூதுரையில் வருகின்ற அந்த பாடலினுடைய பொருள் என்னவென்றால், கொக்கு என்ற நீர்ப்பறவையானது நீரோடுகின்ற வாய்க்காலில் ஓடுகின்ற சிறிய மீன்களை எல்லாம் ஓடவிட்டு தன்னுடைய உணவுக்கு ஏற்ற மிகப்பெரிய மீன் வரும் வரை காத்து கொண்டிருக்கும். என்னடா கொக்குன்ற ஒரு இயல்பு என்னென்னா, கொக்கு நீரோடுகின்ற வாய்க்கால் இருக்கும், அந்த வாய்க்காலில் சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் என்ன செய்வேண்டா ஓடிக்கொண்டிருக்கும். அந்த சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் ஓட விட்டுட்டு தன்னுடைய உணவுக்கு ஏற்ற அல்லது தன்னுடைய பசி அடங்குவதற்குரிய மிகப்பெரிய மீன் வரும் வரை என்ன செய்யுமெண்டா காத்து கொண்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கொக்கில் ஒரு இயல்பு என்னென்றால், ஒற்றை காலை தூக்கி கொண்டு ஒற்றை காலோட என்ன செய்யமெண்டா அந்த அந்த நீரோடுகிற வாய்க்காலுக்கு பக்கத்தில் என்ன செய்யமெண்டா இருக்கும். அப்போ இது என்னவாக இருக்குமெண்டால், கொக்கினுடைய என்னவாக இருக்குமெண்டா அட பொறுமையாக இருக்கும். டப்பண்டு சின்ன மீனை கொத்திட்டு டப்பண்டு என்ன செய்யாண்டா பறந்து போகாது. சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் கணக்கு ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் என்ன செய்யமெண்டால் தன்னுடைய பசி அடங்குவதற்கரிய மிகப்பெரிய மீன் வரும் வரை என்ன செய்யமெண்டா பொறுமையோடு என்ன செய்யமெண்டா காத்து கொண்டிருக்கும். அதே போல தான் அடக்கமாக இருப்பவர்களை, அதாவது அடக்கம் என்ற பண்பினை உடையவர்களை நாங்கள் அறிவு இல்லாதவர்கள் என்று நினைத்து, அவர்கிட்ட நாங்கள் நினைக்கல இவர்கிட்ட அறிவு இல்லை என்று நினைத்து நாங்கள் அவர்களை வெல்வதற்கு ஒருபோது நினைக்கலாது. அவர்கள் அடக்கமாக இருக்கிறார்கள் என்றால் அதனுடைய நோக்கம், அதனுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்குமென்றால், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வெற்றியை பெறுவதற்காகத்தான் அவர் என்ன செய்கிறாண்டால் பொறுமையோட பணி வடக்கத்தோடு என்ன செய்கிறாண்டா இருக்கிறார். நாங்கள் எங்களோட மனதில் வைக்கல இவர்கிட்ட அறிவு இல்லை, இவரை நாங்கள் வெல்லலாம் என்று நினைப்பது எங்களுடைய என்னவாக இருக்குமெண்டால் அறியாமையாகத்தான் என்ன செய்யமெண்டா காணப்படும். அதான் சொல்லப்படுது, கொக்கு என்ற நீர்ப்பறவையானது நீரோடுகின்ற வாய்க்காலில் ஓடுகின்ற சிறிய மீன்களை எல்லாம் ஓடவிட்டு தன்னுடைய பசி அடங்குவதற்குரிய மிகப்பெரிய மீன் வரும் வரை என்ன செய்யமெண்டால் காத்து கொண்டிருக்கும். அதனை போலதான் அடக்கமாக இருப்பவர்களை அறிவு இல்லாதவர்கள் என்று நினைத்து, அவர்களை அறிவில்லாதவர்கள் அல்லது அறிவு அற்றவர்கள் என்று நினைத்து அவர்களை வெல்வதற்கு நாங்கள் என்ன செய்யறால் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. அவர்கள் அடக்கமாக இருப்பதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்டா தம்பி, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தகுந்த ஒரு பருவத்தில் தகுந்த ஒரு நேரத்தில் ஒரு வெற்றியை பெறுவதற்காகத்தான் அவர்கள் பொறுமையோட அல்லது அடக்கத்தோட இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்யமெண்டால் இனம் கண்டுகொள்ள வேண்டும். அப்போ இந்த பாடலிட குறிப்பிடப்படுகிற பிரதானமான கருத்து என்னென்றால், அடக்கமாக இருப்பவர்களை அறிவு அற்றவர்கள் என்று எண்ணி நாங்கள் வெல்வதற்கு என்ன செய்ய முடியாண்டால் நினைக்க முடியாது. அவர்கள் அடக்கமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நோக்கம் என்னென்றால் தகுந்த நேரத்தில் ஒரு வெற்றியை பெறுவதுதான் அவர்களுடைய நோக்கத்துக்கான அறிகுறியுடைய அவர்களை நாங்கள் அலட்சியமாக நினைக்கக்கூடாது. இதுதான் இந்த பாடலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். இனி இந்த பாடலுக்கு கீழே சிறு வினாக்களை தருகின்ற அதே வேளை இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டுரை வினாக்களையும் இன்றைய இந்த வகுப்பில் நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு என்ன செய்யறா இருக்கிறது. அதை கீழே எழுதுங்கள், சிறு வினாக்கள் என்று சின்னொரு தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களை. முதலாவது கேள்வி, இப்பாடலினுடைய பிரதானமான மையக்கருத்து யாது. அதை எழுதுங்கோ. அடக்கமாக இருப்பவர்களை அறிவு அற்றவர்கள் என்று நினைத்து அவர்களை வெல்வதற்கு ஒருபோதும் நினைக்க வேண்டாம். அடுத்த இரண்டாவது சிறுவினாரசன் இரண்டாவது சிறுவினா
இப்பாடலில் கொக்கினுடைய இயல்பு யார்? இப்பாடலில் கொக்கினுடைய இயல்பு யார்? இப்பாடலில் கொக்கினுடைய இயல்பு யார்? இப்பாடலில் கொக்கினுடைய இயல்பு யார்? கொக்கினுடைய இயல்பு யார்? எழுதுங்க விடை. கொக்கானது, கொக்கானது நீரோடுகின்ற வாய்க்காலில், நீரோடுகின்ற வாய்க்காலில் ஓடுகிற சிறு மீன்களை ஓடவிட்டு, ஓடுகின்ற சிறு மீன்களை ஓடவிட்டு, ஓடுகின்ற சிறு மீன்களை ஓடவிட்டு தன்னுடைய உணவிற்கு ஏற்ற, தன்னுடைய உணவிற்கு ஏற்ற மிகப்பெரிய மீன் வரும் வரை காத்து கொண்டிருக்கும். மிகப்பெரிய மீன் வரும் வரை காத்து கொண்டிருக்கும். கொக்கானது நீரோடுகின்ற வாய்க்காலில் ஓடுகின்ற சிறு மீன்களை ஓடவிட்டு தன்னுடைய உணவுக்கேற்ற மிகப்பெரிய மீன் வரும் வரை என்ன செய்யுமென்றால் காத்து கொண்டிருக்கும். அடுத்த வினா, இப்பாடலில் அடக்கம் உடையவரின் சிறப்பு யார்? 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 அதற்கு விடை எழுதுங்கோ. அடக்கமாக இருப்பவர்கள், அடக்கமாக இருப்பவர்கள், அடக்கமாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லது ஏதோ ஒரு நேரத்தில் அல்லது தக்க தருணத்தில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லது தக்க தருணத்தில் ஒரு வெற்றியினை எதிர்பார்த்து, ஒரு வெற்றியினை எதிர்பார்த்து, ஒரு வெற்றியினை எதிர்பார்த்து மிக்க பொறுமையோடு, மிக்க பொறுமையோடு, மிக்க பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கின்றன, மிக்க பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கின்றன அவர்களை, அவர்களை அறிவு அற்றவர்கள் என நினைத்து, அவர்களை அறிவு அற்றவர்கள் என நினைத்து, அவர்களை அறிவு அற்றவர்கள் என நினைத்து, அறிவு அற்றவர்கள் என நினைத்து அவர்களை வெல்வதற்கு, அவர்களை வெல்வதற்கு ஒருபோதும் நினைக்க வேண்டாம், ஒருபோதும் நினைக்க வேண்டாம், ஒருபோதும் நினைக்க வேண்டாம், ஒருபோதும் நினைக்க வேண்டாம் அடுத்த கேள்வி, இப்பாடலில் வருகின்ற, இப்பாடலில் வருகின்ற, இப்பாடலில் வருகின்ற உதிச்சொல்லினையும், உதிச்சொல் இப்பாடலில் வருகின்ற உதிச்சொல்லினையும் அது உணர்த்தி வருகின்ற பொருளினையும் தருக. இப்பாடலில் வருகின்ற உதிச்சொல்லினையும் அது உணர்த்தி வருகின்ற பொருளினையும் தருக. இப்பாடல் வருகின்ற உதிச்சொல்லினையும் அது உணர்த்தி வருகின்ற பொருளினையும் தருக. இப்பாடலில் வருகின்ற உதிச்சொல்லையும் அது உணர்த்தி வருகின்ற பொருளினையும் தருக. அவை இதில் சின்னொரு விளக்கம் உண்டு, உங்களுக்கு தர வேண்டிய தேவை இருக்குது. தமிழப்பு சொல்லில் நாலு வகை இருக்கு பிராசன். ஒன்று பெயர்ச்சொல், அடுத்தது வினைச்சொல், அடுத்தது இடைச்சொல், அடுத்தது உதிச்சொல். நாலு விதமான சொல் வகைப்பாடு தமிழில் இருக்கப்போ, ஒன்று பெயர்ச்சொல், அடுத்தது ரெண்டாவது வினைச்சொல், மூன்றாவது இடைச்சொல், நாலாவது உதிச்சொல் என்று சொல்லுகிற நாலு விதமான சொல் வகைப்பாடு இருக்குது. இதில் உதிச்சொல்லண்டா என்னண்டா ராசன், அதன் விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளையால். உதிச்சொல்லண்டா என்னண்டா, பெயர் சொல்லினுடையதும் வினைச்சொல்லினுடையதும் மிகுதியான பண்பினை, பெயர் சொல்லினுடையதும் வினைச்சொல்லினுடையதும் மிகுதியான பண்பினை உணர்த்துகின்ற அந்த சொல்லுக்கு என்ன பேர் என்றால் உதிச்சொல்லண்டு நாங்கள் சொல்லலாம்.
பெயர் சொல்லினுடையதும் வினை சொல்லினுடையதும் மிகுதியான பண்பினை உணர்த்துகின்ற அந்த சொல்லுக்கு என்ன பெயர் என்றால் நாங்கள் உரிச்சொல் என்று சொல்லிக்கொள்ளலாம். அந்த வகையில் நாங்கள் உரிச்சொல்ல தமிழில் பார்க்குற பொழுது தமிழில் ஆறு விதமான உரிச்சொற்கள் இருக்குது. ஒன்று சால, அடுத்தது உரு, அடுத்தது தவ, அடுத்தது நனி, அடுத்தது களி, அடுத்தது கூரண்டு, அதாவது ஆறு சொற்கள் இருக்குது. அதை விட தற்காலத்தில் கடி என்று சொல்லுகிற ஒரு சொல்லையும் உரிச்சொல்லாகத்தான் என்ன செய்கிறார்கள் என்றால் கருதுகின்றார்கள். சால, உரு, தவ, நனி, களி, கூர், அதை விட தற்காலத்தில் கடி என்று சொல்லுகிற ஒரு சொல்லையும் ஒரு உரிச்சொல்லாகத்தான் என்ன செய்கிறார்கள் என்றால் கருதுகின்றார்கள். அப்போ இதில் இந்த பாடலை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது இந்த பாடலில் பாருங்குராசன், ஓடுமீனோட உருமீன் வருமளவு வாடியிருக்குமா கொக்கு, ஓடுமீனோட உருமீன் வருமளவு வாடியிருக்குமா கொக்கு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா உருமீன் என்று சொல்லியிருக்க, அதாவது உருமீன் என்று நாங்கள் சொல்லுகிற பொழுது அது என்னவா இருக்கும் என்றால், அதாவது உருமீன் என்பது ஊனா ரூனா, உரு என்பது என்னவா இருக்கும் என்றால் ஒரு உரிச்சொல்லாகத்தான் இருக்கிறார் விளங்கணும் உரு. அப்போ இந்த உரு என்பது என்ன அர்த்தத்தை குறிக்கிறது என்றால், பெரிய என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. சொல்ற கருத்தை விளங்கணும், உரு என்பது என்ன அர்த்தத்தை குறிக்கிறது என்றால் பெரிய என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அவைக்க தம்பி விளங்கணும், தமிழில் உரிச்சொல் என்னென்ன இருக்கண்டா தம்பி பாருங்க, உண்டு சால வண்டு ஒன்று இருக்குது, நான் சொல்கிற கருத்தை விளங்கணும், ஒன்று சால வண்டு இருக்குது, அடுத்தது இப்போ இந்த பாடலில் வாரது உரு, அடுத்தது தவ வண்டு இருக்குது. தவ சால உரு தவ, அடுத்தது ஒன்று இருக்கப்போ நனி என்ற ஒரு சொல்லியிருக்கு, சால உரு தவ நனி, அடுத்தது களி என்று ஒன்று இருக்குது, களி, அடுத்தது ஒன்று இருக்குது கூரண்ட ஒரு சொல்லும் என்னவா இருக்கண்டால் உரிச்சொல்லாகத்தான் இருக்குது. அதாவது கூர் என்பதும் ஒரு என்னவா இருக்கண்டால் உரிச்சொல்லாகத்தான் என்ன செய்கிறண்டால் கூர் என்பதும் இருக்குது. சொல்கிற அர்த்தம் விளங்கிட்டா, அதாவது சால உரு தவ நனி களி கூர், அவை கூர் என்பதும் ஒரு வகையான உரிச்சொல், அதை விட கடியண்டதும் ஒரு வகையான உரிச்சொல்லாகத்தான் என்ன செய்கிறண்டால் கருதப்படுகிறார். அவை எழுதி கொள்ளுங்கள். அவை இந்த பாடலில் வருகிற உரிச்சொல் அதன் பொருள் கேட்டால் நீங்கள் இப்போ எழுத வேண்டியது ஆறு சொல்லையும் எழுதி கொள்ளுங்கள். ஒன்று சால, அடுத்தது உரு, தவ நனி, களி, அடுத்தது கூ. அப்போ இந்த பாடலில் வார உரு என்பதன் அர்த்தம் என்னத்தை குறிக்கிறண்டா ராசன், பெரிய என்ற அர்த்தத்தை என்ன செய்தண்டா குறிக்கின்றார். இதில் வார இந்த உரு என்பது பெரிய என்ற அர்த்தத்தை குறிக்கிறார். விளங்கியிருக்கிறார். அவை பெயர் சொல்லினுடையதும் வினை சொல்லினுடையதும் மிகுதியான பண்பினை உணர்த்துகின்ற சொல்லை நாங்கள் என்னென்று சொல்லாமண்டால் உரிச்சொல் என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த பாடலில் உரு என்ற ஒரு சொல் வருகிறது, அதனுடைய அர்த்தம் என்னென்றா ராசன், பெரிய என்ற அர்த்தத்தை இதில் குறிக்கிறார். சொல்கிற கருத்து விளங்கிட்டார் ராசன். ஓகே, அதுக்கு அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்கள். ஓடு மீன் என்பது எவ்வகை தொகை, 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 ஓடு மீன் என்று சொல்றது எவ்வகை தொகை. அவை ஓடு மீன் என்பது எவ்வகை தொகை என்றாராசன், இந்த தொகை தொகாநிலை தொடரை பற்றி நீங்கள் தரம்பத்து வகுப்பில் இலக்கண பகுதியில் நீங்கள் படித்துக் கொள்ளலாம். வினை இதுக்கு விட என்னன்னாராசன், இதுக்கு வார விட என்னவாக இருக்கும் என்றால் வினைத்தொகையாக இருக்கும். அதாவது என்ன தொகையாக இருக்கும் என்றால், அதாவது வினைத்தொகையாக என்ன செய்யும் என்றால் இதுக்கான விடை இருக்கும். வினைத்தொகை என்றால் என்னென்றால் காலங்காட்டும் இடைநிலைகளும் பேரச்சத்தினுடைய விகுதியும் மறைந்து வந்தால் அதை நாங்கள் தமிழில் சொல்கிற தொகை என்னவாக இருக்கும் என்றால் வினைத்தொகை என்று சொல்லலாம். அதாவது காலங்காட்டும் இடைநிலைகளும்
அடுத்ததிருக்க புராசன் பேரச்சத்தின் விகுதியும் மறைந்து வந்தார். அதை நாங்கள் தமிழில் என்னென்று சொல்லுவோம் என்றால் வினைத்தொகை என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்களா, இதில் வர ஓடு மீன் என்பது ஒரு வினைத்தொகை சொல்லாக இருக்கும். அப்போ இந்த வகையில் பார்த்தீங்களா, இதில் வர ஓடு மீன் என்பது ஒரு வினைத்தொகை சொல்லாக இருக்கும். ஓடிய மீன், ஓடுகின்ற மீன், ஓடும் மீனென இறந்த காலத்துக்கும் வரும், நிகழ்காலத்துக்கும் வரும், எதிர்காலத்திற்கும் வரும். சொல்கிற கருத்தை விளங்க வேண்டும். அதாவது ஓடிய மீன் இறந்த காலம், ஓடுகின்ற மீன் நிகழ்காலம், ஓடும் மீன் என்பது எதிர்காலத்துக்கு என்னென்னா மூன்று காலத்துக்கும் வரும். காலங்காட்டும் இடைநிலைகளும் பேரச்சத்தினுடைய விகுதியும் மறைந்து வருகின்ற அந்த தொகையை நாங்கள் தமிழில் என்னென்னு சொல்லுவோம் என்றால் வினைத்தொகை என்று சொல்லுவோம். அந்த வகையில் இந்த பாடலில் வர ஓடு மீன் என்று சொல்லுகின்ற இந்த சொல் என்னவாயிருக்கும் என்றால் வினைத்தொகையாக என்ன செய்யும் என்றால் காணப்படும். அதை எழுதி கொள்ளுங்கள். அதுக்கு விடை ஓடு மீன். அதை பக்கத்தில் கீழே விரிச்செழுதி கொள்ளுங்கள். ஓடிய மீன், அடுத்தது ஓடுகின்ற மீன், அடுத்தது என்ன மீனாக இருக்கும் என்றால் ஓடும் மீன் என்று மூன்று காலத்துக்கும் என்னவாக இருக்கும் என்றால் வந்து கொள்ளும். சொல்கிற கருத்து விளங்கிட்டா, ஓடிய மீன், ஓடுகின்ற மீன், ஓடும் மீன் என்ற மூன்று காலத்துக்கும் என்ன செய்கிறண்டா வருவதுதான் என்னவாக இருக்கும் என்றால் வினைத்தொகை ஆக காணப்படும். அவங்க இந்த பாடலில் இவ்வளோ விடயங்கள் என்ன செய்வோம்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அவள் இந்த பாடலின் மைய கருத்து என்னென்னு தெரியும் என்றார் ராசன், அடக்கமாக இருப்பவர்களை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அறிவு அற்றவர்கள் என்ன கருத்து கருதி அவர்களை என்ன செய்கிறென்றால் வெல்வதற்கு நினைக்க முடியாது. அடுத்த ஒரு கேள்வி வந்திருக்கிறேன். இந்த பாடலில் வார உதிச்சொல்லும் அதனுடைய பொருள், இதில் வார பாடலில் வார உரிச்சொல் உரு அதனுடைய பொருள் என்ன வேறு கொண்டால் பெரிய அர்த்தத்தை குறிக்குது. அடுத்தது இந்த பாடலில் வார தொகைச்சொல் கேட்டுனால் அது வினைத்தொகை, அது எந்த சொல்லாக இருக்கும் என்றால் ஓடு மீன் என்பது என்ன வேறு கொண்டால் ஒரு வினைத்தொகை சொல்லாக இருக்கும். அடுத்தது கொக்கினுடைய இயல்பு கேட்டுனால் கொக்கு நீரோடுகின்ற வாய்க்காலில் ஓடுகின்ற சின்ன சின்ன மீன்களை எல்லாம் ஓடவிட்டு தன்னுடைய உணவுக்கேற்ற மிகப்பெரிய மீன் பெறும் வரை காத்து கொண்டிருக்கும். அடுத்தொரு கேள்வி தந்தான், அடக்க முடியவர் என்ற சிறப்பண்ட ராசன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடக்கமாக இருப்பவர்களை நாங்கள் அறிவு அற்றவர்களை நினைத்து அவர்களை நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேண்டால் வெற்றி கொள்ள நினைக்க கூடாது. இவ்வளா விடயமும் இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய பிரதான விடயங்களாக என்ன செய்யண்டா காணப்படுகிறது. அப்போ இது இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு வருகிற சிறு வினாக்களாக என்ன செய்யண்டா காணப்படும். இனி சின்னொரு தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்கள். கட்டுரை வினாக்கள் என்று தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்கள். கட்டுரை வினாக்கள் அல்லது கட்டமைப்பு வினாக்கள். கட்டுரை வினாவன்னு சொல்லலாம் அல்லது கட்டமைப்பு வினாக்கள் என்று சொன்னாலும் அதனுடைய பொருள் என்னவாக இருக்கும் என்றால் ஒன்றாகத்தான் இருக்கும். கட்டுரை வினா அல்லது கட்டமைப்பு வினாக்கள் அதை எழுதிக்கொள்ளுங்கள். அடக்க முடியாத அறிவில, அடக்கமுடையார் அறிவு இல, அடக்கமுடையார் அறிவிலர் என்ற தொடக்கத்தினை உடைய, என்ற தொடக்கத்தினை உடைய, என்ற தொடக்கத்தினை உடைய மூதுரை பாடலிலே, என்ற தொடக்கத்தையுடைய மூதுரை பாடலிலே ஆனா கேள்வி, ஆனா கேள்வி அடக்கமுடையவரின் சிறப்பு அல்லது அடக்கமுடைமையின் அவசியம், அடக்கமுடையவரின் சிறப்பு அல்லது அடக்கமுடைமையின் அவசியம், அடக்கமுடையவரின் சிறப்பு அல்லது அடக்கமுடைமையின் அவசியம். இரண்டாவது கேள்வி, ஆவண கேள்வி கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பு, கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பு, கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பு என்பனவற்றை சுருக்கமாக விளக்குக, என்பனவற்றை சுருக்கமாக விளக்குக, என்பனவற்றை சுருக்கமாக விளக்குக. இப்படி ஒரு கட்டுரை கேள்வி வந்தாப்போ இந்த கட்டுரை கேள்விக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டால் ஒரு பூரணமான முறையில் அதற்கான விடிய நாங்கள் என்ன செய்ய வேண்டால் எழுத வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. அவங்க இந்த ஒரு கட்டுரை கேள்வி வரையக்க முதலாவது நாங்கள் ஒரு முகவுரி ஒன்றை நாங்கள் என்ன செய்ய வேண்டால் கொடுக்க வேண்டியது மாணவர்களே மிக பிரதானமான ஒரு தேவைப்பாடு. அப்போ இதுக்கு நாங்கள் முகவுரை கொடுக்க கன விடயத்தை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இல்லை.
இதுக்கு முதலாவது என்ன கொடுக்கணும் என்றால் மூதுரை என்றா என்னென்று கொடுத்து மூதுரையில் எத்தனை வெண்பாக்கள் இருக்கின்றன என்று கொடுத்தால் அவ்வளவு போதுமானதாக இருக்கும். அடுத்தது மூதுரை என்ற இலக்கியத்தை இயற்றியவர் யார்? அப்போ இந்த விடியம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சில அந்த முதல் படிப்பிக்கிற போது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், மூதுரை என்றா என்னென்ற ராசன் அறிவிலும் வயதிலும் அனுபவத்திலும். இதுதான் மூன்று விடியம், ஒன்று அறிவிலும், அடுத்தது வயதிலும், அடுத்தது அனுபவத்திலும் மூத்தவர்களால் கூறப்பட்ட அந்த நல்ல வார்த்தைகளை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் மூதுரை என்று சொல்லுவோம். அறிவிலும் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்களால் கூறப்பட்ட அந்த நல்ல வார்த்தைகள் மூதுரை என்று சொல்லப்படும். இந்த மூதுரையினுடைய ஆசிரியரார் என்றால் ஔவையார் என்று சொல்லப்படுகிறது. மூதுரையில் எத்தனை வெண்பாக்கள் இருக்குன்னா 30 வெண்பாக்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றன. மூதுரையில் எத்தனை வெண்பாக்கள் இருப்பதாக 30 வெண்பாக்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மூன்று விதமான விடயங்கள் இதில் நீங்கள் ஆதாரப்படுத்தினா சரி, ஒன்று அறிவிலும் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்களால் கூறப்பட்ட நல்ல வார்த்தைகள் மூதுரை என்று சொல்ல வேண்டும் அப்புராசன். அடுத்தது இரண்டாவது கருத்து சொல்ல வேணும், மூதுரை என்று ஆசிரியரார் என்றால் ஔவையார் என்று சொல்ல வேணும். அடுத்தது சொல்ல வேணும், மூதுரையில் 30 வெண்பாக்கள் இருக்கிறன, அந்த 30 வெண்பாக்கள்ல இருந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது 16வது வெண்பா தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இவ்வளா விடயமும் ஒரு முகவுரியாக சொன்னால் அது என்னவாக இருக்கும் என்றால் பூர்ணமாக இருக்கும் அல்லது பரிபூர்ணமத்துவமாக இருக்கும். அதை எழுதிக்கொள்ளுங்கள். அறிவிலும் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்களினால் கூறப்பட்டுள்ள நல்ல வார்த்தைகள் அறிவிலும் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்களால் கூறப்பட்ட நல்ல வார்த்தைகள் மூதுரை என அழைக்கப்படும். மூதுரை என அழைக்கப்படும் அல்லது எனப்படும் எல்லாம் ஒன்றுதான். மூதுரையின் ஆசிரியர் ஔவையார், மூதுரையினுடைய ஆசிரியர் ஔவையார் இவ்விலக்கியத்தில் 30 வெண்பாக்கள் உள்ளடங்குகின்றது. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 16வது வெண்பா பாடலே 16வது வெண்பா பாடலே 16வது வெண்பா பாடலே இங்கு தரப்படுகின்றது. 16வது வெண்பா பாடலே இங்கு தரப்படுகின்றது. 16வது வெண்பா பாடலே இங்கு தரப்படுகின்றது. இதில் அது ஆனா கேளிக்காக வரப்போகிறோம் என்னென்றால் அடக்கமுடைமையின் அவசியம் அல்லது அடக்கமுடையவற்ற சிறப்பு. அப்படி நாங்கள் சொல்லியிருக்க என்ன விடயம் இதில் ஆதாரப்படுத்தவன் என்றால் இந்த அடக்கமுடையவற்ற சிறப்பை ஔவையார் என்ன மாதிரி சொல்கிறார் என்றால் ஒரு உவமையின் வாயிலாகத்தான் என்ன செய்கிறார் என்றால் தெளிவுபடுத்துகிறார். என்ன மாதிரி சொல்கிறார் என்றால் ஒரு நீரோடுகிற வாய்க்கால் ஒன்று இருக்குது, அந்த வாய்க்காலில் சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் என்ன செய்கிறார் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்குது, அந்த நீரோடுகின்ற வாய்க்காலுக்கு பக்கத்தில் கொக்கு என்று சொல்லுகிற அந்த நீர்ப்பறவை என்ன செய்கிறாண்டா அப்படியே அமைதியாக பொறுமையாக இருக்குது, சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும், ஆனாலும் கொக்கு என்ன செய்யாதண்டா தன்னுடைய உணவுக்கு ஏற்ற மிகப்பெரிய மீன் வரும் வரை என்ன செய்வண்டா மிக்க பொறுமையோடு காத்து கொண்டிருக்கும். அதை போலதான் இந்த சமூகத்திலே நாங்கள் அடக்கமாக இருக்கிற ஆக்களை சமூகத்தில் சில ஆக்கள் என்ன செய்யறா பணி வடக்கத்தோடு என்ன செய்வார்கள்டா இருப்பார்கள், அந்த அடக்கமாக இருப்பவர்களை
நாங்கள் நக்கேலாத அவர் அடக்கமாக இருக்கிறார் என்றால் நீங்கள் எங்களோட மனதில் நாங்கள் நக்கேலாது இவர்கிட்ட அறிவு இல்லை என்று நாங்கள் நிற்க முடியாது. அவர் அடக்கமாக இருக்கிறார் என்றால் அதனுடைய நோக்கம் என்னவாயிருக்கும் என்றால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லது தக்க தருணத்தில் அவர் ஒரு வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்பது எங்களுக்கு முதல்ல துலாம்பரமாக தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி இருக்கேக்க அவரை அறிவு இல்லாதவர்கள் என்று நினைத்து நாங்கள் அவர்களை வெல்வதற்கு நினைத்தால் அது என்னவா இருக்கும் என்றால் ஒரு அறியாமையுடன் கூடிய செயலாகத்தான் இருக்கும். அதான் சொல்லு, அடக்கமாக இருப்பவர்களை அறிவு அற்றவர்களை நினைத்து அவர்களை வெல்வதற்கு நினைக்க வேண்டாம். அவ்வாறு வெல்வதற்கு நாங்கள் நினைக்கலாது என்றால் அவர் அடக்கமாக இருக்கிறார் என்றால் அதனுடைய உள்கருத்து அல்லது உள்நோக்கம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தக்க வெற்றியை எதிர்பார்த்து பொறுமையோடு இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய உட்பொதிந்த அர்த்தமாக இருக்கும். அதனால் நாங்கள் அறிவு இல்லை என்று அவர்களை நாங்கள் நினைக்கலாம். அவர்களை நாங்கள் வெல்ல நினைத்தால் அது எங்களுடைய என்னவாக இருக்கும் என்றால் மடமைத்தனத்துடன் கூடிய அல்லது அறியாமையுடன் கூடிய ஒரு செயலாகத்தான் அன்னிய செய்யமெண்டாக காணப்படும். கொக்கு பொறுமையாக இருக்குது. கொக்கு பொறுமையாக இருப்பதுன்ற நோக்கம் என்னென்றால் சின்ன மீனை பிடிச்சிட்டு டப்பண்டு போகலாம். ஆனாலும் அதனுடைய பசி என்ன செய்யாதென்றால் அடங்காது. பசி அடங்க வேண்டுமென்றால் தன்னுடைய பெரிய ஒரு மீனை பிடிச்சாதான் அவருடைய பசி என்ன செய்யமெண்டா அடங்கும். அதனால தான் கொக்கும் என்னவா இருக்கண்டா பணிவடக்கத்தோடு இருக்குது. அதே மாதிரி தான் அடக்கமாக இருப்பவர்களும் பணிவடக்கத்தோடு இருக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் வெற்றியை எதிர்பார்த்துத்தான் இருக்கிறார்களுடைய அறிவு இல்லை என்று நாங்கள் என்ன செய்ய முடியாதென்றால் கருத முடியாதென்று அந்த கருத்துக்களை நீங்கள் இந்த கட்டுரைகளுக்கு என்ன சொல்லுவண்டால் எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி எடுத்து சொன்னால் தான் அந்த கேள்விக்கு அது விடை என்ன இருக்க வேண்டால் பரிபூரணத்துவமான ஒரு விடையாக கருதப்படும். அப்போ எழுதிக்கொள்ளுங்கள். இப்பாடலிலே அடக்கம் உடையவரின் சிறப்பானது, அடக்கம் உடையவரின் சிறப்பானது, அடக்கம் உடையவரின் சிறப்பானது, அடக்கம் உடையவரின் சிறப்பானது தெளிவான முறையில் வெளிப்படுத்தப்படுகின்றது. தெளிவான முறையில் வெளிப்படுத்தப்படுகின்றது. இக்கருத்தினை பாடல் ஆசிரியர் கொக்கு என்ற நீர்ப்பறவையின் செயற்பாட்டினோடு தொடர்பு படுத்தி விளக்குகின்றார். கொக்கானது நீரோடுகின்ற வாய்க்காலிலே சிறிய மீன்கள் எல்லாவற்றையும் ஓடவிட்டு தன்னுடைய உணவிற்கு ஏற்ற மிகப்பெரிய மீன் வரும் வரை மிக்க பொறுமையோடு காத்து கொண்டிருக்கும் அதனைப் போலவே அடக்கம் என்ற பண்பினை உடையவர்களை
அறிவு அற்றவர்கள் என எண்ணி, அறிவு அற்றவர்கள் என எண்ணி, அறிவு அற்றவர்கள் என எண்ணி, அவர்களை வெல்வதற்கு, அவர்களை வெல்வதற்கு, அவர்களை வெல்வதற்கு, அவர்களை வெல்வதற்கு நினைக்க வேண்டாம், அவர்களை வெல்வதற்கு நினைக்க வேண்டாம், அவர்களை வெல்வதற்கு நினைக்க வேண்டாம், அவர்கள் அடக்கமாக இருப்பதற்குரிய நோக்கம், 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 தக்க தருணத்தில், தக்க தருணத்தில், தக்க தருணத்தில், தக்க தருணத்தில், ஏதோ ஒரு வெற்றியை எதிர்பார்த்தே, ஏதோ ஒரு வெற்றியினை எதிர்பார்த்தே, ஏதோ ஒரு வெற்றியினை எதிர்பார்த்தே, ஏதோ ஒரு வெற்றியினை எதிர்பார்த்தே காத்திருக்கின்றனர் என்பது, காத்திருக்கின்றனர் என்பது துலாம்பரமாக தெளிவுபடுத்தப்படுகின்றது. காத்திருக்கின்றனர் என்பது துலாம்பரமாக தெளிவுபடுத்தப்படுகின்றது. இதனை, இதனை இரட்டை மேற்கோள் குறிக்க எழுதி கொள்ளுங்கள். பாடல் வரி, அடக்க முடியார் அறிவிலர் என்று எண்ணி, அடக்க முடியார் அறிவிலர் என்று எண்ணி, அடக்க முடியார் அறிவிலர் என்று எண்ணி, கடக்க கருதவும் வேண்டாம், கடக்க கருதவும் வேண்டாம், அடக்க முடியார் அறிவிலர் என்று எண்ணி, கடக்க கருதவும் வேண்டாம் என்ற பாடல் வரியின் ஊடாக, என்ற பாடல் வரியின் ஊடாக, என்ற பாடல் வரியின் ஊடாக ஆதாரப்படுத்தி கொள்ளலாம், ஆதாரப்படுத்தி கொள்ளலாம். அவை இன்றைய இந்த வகுப்பில் அடக்கமுடைமையின் சிறப்பு, அல்லது அடக்கமுடையவற்ற சிறப்பு, அல்லது அடக்கமுடையவன் அவசியம் என்று சொல்லுகின்ற அந்த கேள்விக்குரிய விடை இன்றைய வகுப்பில் சொல்லப்பட்டிருக்கப்போ, அடுத்த வகுப்பில் நான் என்ன செய்வேன் என்றால் அந்த பாடலில் இருக்கிற கையாளப்பட்ட அணிச்சிறப்பினுடைய விளக்கத்தை சொல்ல வேண்டும். இன்றைக்கு மாணவர்களே, இன்றைய இந்த உலா விடயத்தோட இன்றைய வகுப்பை நான் என்ன செய்கிறேன் என்றால் பூரணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்தித்துக் கொள்வோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.